கலாச்சாரம் வரலாறு பாரம்பரியம் இலக்கியத்துடன் பின்னி பிணைந்திருப்பதே மொழி என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற மொழி சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மொழியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் கலாச்சாரம் வரலாறு பாரம்பரியம் இலக்கியம் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்தது மொழி என்பதால் அதனை வெறும் தொடர்புக்கான ஊடகமாக கருத முடியாது என்று அவர் கூறினார் மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை வரவேற்ற பிரதமர் சுதந்திர போராட்டத்தில் மராத்தி மொழியின் பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தார் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பிராந்திய மொழிகளுக்கு கல்வியில் முக்கியத்துவம் அளிக்கும் அரசு முதல் முறையாக மத்தியில் ஆட்சி வகித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தாய்மொழியில் கற்பிப்பதற்கான வாய்ப்புகள் இடம்பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் मराठी भाषा के अध्ययन की सुविधा मिल सकेगी केंद्र सरकार के फैसले से मराठी भाषा के विकास के लिए काम करने वाले संगठनों व्यक्तियों और छात्रों का बढ़ावा मिलेगा इससे शिक्षा और रिसर्च के क्षेत्र में रोजगार के नए अवसर भी बनेंगे साथियों आजादी के बाद देश में पहली बार ऐसी सरकार बनी है जो मातृभाषा में पढ़ाई को महत्व देती है साथियों नई नेशनल एजुकेशन पॉलिसी के तहत अब मराठी में भी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई संभव हुई है